அண்மை செய்தி. சபாநாயகர் அப்பாவு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கு செப்டம்பர் 26 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு மீதான அவதூறு வழக்கு செப்டம்பர் 26 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த காணொலியை தற்போது காணலாம். சமன் வந்து கடந்த 12 சென்னையில் இருக்கின்ற கிரீன்வே சாலையில் இருக்கின்ற என்னுடைய இல்லத்திற்கு வந்ததாகவும், நான் அதை மறுதளித்ததாகவும், அதை வாங்க மறுத்ததாகவும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலம் எழுதி நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த 12 திருநெல்வேலி மாவட்டத்திலோடு என்னுடைய கிராமத்தில் தான் நான் இருந்தேன். இங்கே இந்த இல்லத்தில் இல்லை. அதே நேரத்தில் அங்கு 2 காவலாளிகள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் கேட்டதற்கும் அப்படிப்பட்ட எந்த விதமான தபாலும் எங்களுடைய கவனத்துக்கு வரவில்லை. கேட்டில் காவலர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய கவனத்திற்கு ஏதேனும் தபால் வந்தால் உடனடியாக உள்ளே சென்று நான் இல்லைன்னு சொன்னாலும் அங்கே இருக்கிறவங்களை அழைத்து இப்படி வந்திருக்குன்னு சொல்லி வாங்க சொல்லுவாங்க. அப்படி தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். சட்டமன்ற அலுவலகம் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறதும் அப்படி தான். அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் எந்த தபால் வந்தாலும் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி என்னுடைய திருநெல்வேலி மாவட்டம் என்னுடைய கிராமத்தில் இருக்க அலுவலகத்திலோ வீட்டிலோ எந்த தபால் வந்தாலும் மறுப்பதில்லை, மறுக்கப்படுவதும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட தபால் வரவில்லை எங்களுடைய கவனத்திற்கென்றும் நான் வாங்க மறுத்ததாக சொல்வது முற்றிலும் 100% உண்மைக்கு புறம்பானது என்பதையும் நம்முடைய மாண்புமை நீதியரசருடைய கவனத்திற்கு சொல்லி நீங்களே விசாரித்து முடிவெடுத்துக் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம். நம்முடைய வருகிற 26 அடுத்த வாய்தா போடப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். 2017 விசாரணை முடிந்த பிறகு அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்த அந்த காணொலியை பார்த்தோம். இனி தொடர்ந்து ஒரு